இன்றைக்கு இரண்டு கற்களை பற்றி பேசப்போம். பெரிய கற்களை பற்றி பேசப்போம். மத்தேயு 28 அதிகாரம் 1 வசனத்தில் இருந்து 6 வசனம். ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் 1 விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதை மேல் உட்கார்ந்தான். அவருடைய ரூபம் மின்னல் போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மலையைப் போல வெண்மையாகவும் இருந்தது. காவலாளர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போலானார்கள். தூதன் அந்த ஸ்திரிகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். சரி, 1 கல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கல்லறையை மூட பயன்படுத்தப்பட்ட கல். இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள், யூதர்கள் மரித்த உடனே யாரையும் பூமிக்கு அடியிலே புதைக்க மாட்டார்கள், சடலங்களை எரிக்கவும் மாட்டார்கள். அவர்களுடைய கலாச்சாரத்தையும் அவர்களுடைய நம்பிக்கையும் நான் சுருக்கமாக சொல்லுகிறேன். அவர்களுடைய நம்பிக்கை என்னவென்றால், மரித்த ஒரு மனுஷனை அன்றைக்கு அடக்கம் செய்ய வேண்டும். எப்படி அடக்கம் செய்வார்கள் என்றால், 3 விதமான கல்லறைகள் இருந்தன. ஒன்று, நிலத்துக்கு அடியில் குகை போல ஒன்றை தோண்டி நுழைந்து போகக்கூடிய விதத்தில் ஆழமாக தூரத்துக்கு தோண்டி அதிலே இந்த ஒரு 3-4 உடல்களை வைப்பார்கள். இன்னும் ஒன்று, ஒரு சாதாரண பொதுவான கல்லறை இருக்கும், அது ஆழமாக குழி தோண்டி இருக்க தேவையில்லை, அப்படி ஒரு கல்லறை இருக்கும். சில நேரங்களிலே கற்களால் அதற்கென பிரத்யேகமாக ஒரு அறையை போல கட்டி அந்த அறைகளுக்கு அந்த கல்லறைக்குள்ளே வைப்பார்கள். எப்படிப்பட்ட ஒரு கல்லறையாக இருந்தாலும் அதற்கு கல்லறை என்று சொல்லுவதன் காரணம் என்னவென்றால், அது கல்லால் கட்டப்பட்டபடினால் அல்ல, ஒரு கல்லால் மூடப்படுகின்றபடினால், கல்லால் மூடப்படுகின்ற அறை. ஆகவே அந்த அறை எப்படி செய்யப்பட்டிருக்கிறது, அது ஒரு குகையாக இருக்கலாம், அல்லது வெளியாலே கட்டப்பட்டதாக இருக்கலாம், அல்லது இப்படி ஒரு சாதாரண ஒரு மலையை குடைந்தெடுக்கப்பட்ட ஒன்றாக இருக்கலாம். ஆனால் கல் அறை என்பது கல்லால் மூடப்பட்ட அறை. அநேகர் நினைக்கிறார்கள் கல்லறை என்றால் கற்களால் கட்டப்பட்ட அறை என்று, அப்படி அல்ல, கல்லால் மூடப்படுகின்ற அறை. இப்போ ஒரு இறந்த ஒரு மனுஷனை அவர்கள் உடைகளை எல்லாம் களைந்து விட்டு, இப்போ இந்த நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள், ஏனென்றால் இயேசுவை பற்றி பேசிவிட்டு இன்னொருவரை பற்றி பேச போகிறேன். அந்த இன்னொருவரை பற்றி பேசும்போது இது ரொம்ப முக்கியமாக நான் இப்பொழுது சொல்வது உங்களுக்கு தேவைப்படும். அவர்கள் ஒரு மரித்த ஒரு மனுஷனுடைய உடம்பை நன்றாக கழுவுவார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் கழுவி விட்டு இந்த ஒரு வித தாவரத்தின் இலையிலே அந்த இலையை அவர்கள் நசுக்கி அவர்கள் அதில் ஒரு சாரை எடுத்து மூலிகை ஒன்றை ஒரு அந்த தாவரத்தின் சாரை ஒரு மூலிகை போல எடுத்து அதை அந்த உடம்பு முழுக்க பூசுவார்கள். பூசிவிட்டு கால் தொடங்கி தலை வரை வெள்ளை துணியால் வெள்ளை சீலையால் சுற்றுவார்கள், தலை வரை சுற்றுவார்கள். பிறகு மறுபடி அந்த மூலிகையை பூசுவார்கள். 2வது தடவை தலையிலிருந்து கால் வரை இன்னும் ஒரு சீலையை சுற்றுவார்கள். அப்போ 2 அந்த சாரை பூசுவார்கள். ஒன்று அந்த வெற்று உடம்பிலே, அடுத்தது அந்த 1வது சீலைக்கு மேலே. அப்போ இவர்கள் என்ன நம்புகிறார்கள் என்றால், மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட உடன் அந்த மனுஷனுடைய ஆத்மா அந்த அறைக்குள்ளேயே இருக்குமாம் 3 நாட்களுக்கு. சரியா, மரித்து அந்த கல்லறையிலே ஒருவனை வைத்தவுடன் 3 நாட்களுக்கு அப்படியே அந்த ஆத்துமா இருக்குமா, 3வது நாள் அந்த ஆத்துமா அந்த இடத்தை விட்டு போய் விடுமாம். இதற்கு தமிழிலே ஆத்மா சாந்தி அடைதல் என்று சொல்வார்கள்.
சரியோ. இப்போ இந்த யூதர்களுடைய வழக்கம் இப்படித்தான் இருந்தது. ஆனால் அதனால்தான் இயேசு மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். அவர் மாத்திரம் முதலாம் வைக்கப்பட்ட மரித்த உடனேயே கலரையில் வைக்கப்படாமல் உயிரோடு எழும்பியிருந்தால் சொல்லுவார்கள், அவர் மரிக்கவே இல்லை, மயங்கியிருந்தார் என்று. மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட அடுத்த நாள் அவர் எழும்பியிருந்தால் அப்போ சொல்லுவார்கள், அது அந்த கல்லறைக்குள்ளேயே ஆத்மா சுற்றி கொண்டிருந்து விட்டு ஏதோ ஒரு விதத்தில் அந்த உடம்புக்குள்ளே போய் உயிர் வந்திருக்கும் என்று. மூன்றாம் நாள் அந்த ஆத்மா போயிருக்க வேண்டிய நிலையில் இயேசு உயிரோடு எழும்பி இவர்களுக்கு நிரூபித்தார், நான் உண்மையாகவே மரித்தேன், ஆனால் மரணத்தை ஜெயித்தேன், உயிரோடு எழும்பினேன் என்று. அவருடைய உயிர் தெழுந்த வல்லமைக்கு இப்பொழுது ஒரு கரத்தை தட்டி அவருக்கு நன்றி செலுத்துவோம். சரியா? நம்முடைய இயேசு மயங்கி இருக்கவில்லை, அவர் கோமா நிலையில் இருக்கவில்லை, அவர் உண்மையாக மரித்தார். இயேசுனுடைய மரணத்தை பற்றி பேசிக்கொண்டே இருக்கலாம், ஆனால் நான் பேசப்போவது அவருடைய மரணத்தை பற்றியும் அல்ல, அவருடைய உயிர்த்தெழுதலை பற்றியும் அல்ல, அந்த கல்லறையை அடைக்க பயன்படுத்தப்பட்ட அந்த கல்லை குறித்து. சரியா? அந்த கல்லை குறித்து என்ன விசேஷம் என்று நீங்கள் பார்க்க போகிறீர்கள், யோசிப்பீர்கள். இப்போ அந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது இப்படி வாசித்தீர்கள், இரண்டாவது வசனத்தில் இப்படி வாசித்தீர்கள், அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். ஒரு தூதன் வந்து அந்த கல்லை புரட்டி அதன் மேலே உட்கார்ந்தான். அப்படி கல்லை புரட்டின பின்பு உயிர்த்தெழுந்த இயேசு கல்லறைக்குள் இருந்து வெளியே வந்தாரா என்று பார்த்தால் அது அப்படி இல்லையா? ஏன் தெரியுமா? அந்த கல்லை புரட்டி அதன் மேலே ஏறி உட்கார்ந்த தூதன் ஐந்தாவது வசனத்தில் இப்படி சொல்லுகிறான், தூதன் அந்த ஸ்திரிகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன், அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே திருப்பி சொல்லுங்க உயிர்த்தெழுந்தார், கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். ஏழாவது வசனம் சொல்லுகிறது, சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள், அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள், இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றான். என்ன அர்த்தம் என்றால், இயேசு ஏற்கனவே உயிர்த்தெழுந்து விட்டார், உயிர்த்தெழுந்தவர் கல்லறையிலிருந்து வெளியே வந்தும் விட்டார். வெளியே வந்தவர், இது எருசலேமில் இந்த சம்பவம் நடக்கிறது, வெளியே வந்தவர் கலிலேயாவுக்கு போயும் விட்டார். ஹலோ, எல்லாரும் இருக்கிறீங்களா? புரியுதா? தூதன் வந்து கல்லை புரட்டி அதன் மேல் உட்கார்ந்த பிறகு, அல்லது அந்த தூதன் வந்து கல்லை புரட்டின பிறகு உள்ளே உயிர்த்தெழுந்த இயேசு என்று வெளியே போகவில்லை, கல் புரட்டப்பட முன்னே அவர் வெளியே போய் கலிலேயாவுக்கும் போய்விட்டார். தேங்க்யூ. ஒரே ஒரு பாஸ்டர் மாத்திரம் ஆமேன்கிறார். அதாவது இந்த கல் புரட்டப்பட்டது இயேசு வெளியே வருவதற்காக அல்ல. புரியுதா? இப்பதான் உண்மை, இது உண்மை. அதாவது இயேசு உயிர் தெழுந்தவருக்கு கல்லை புரட்டி கொடுக்க யாரும் வேண்டுமா, அல்லது அவர் வெளியே வருவதற்கு கல்லை புரட்டத்தான் வேண்டுமா? அதே நாளில் பின்னேரத்தில் சீஷர்கள் எல்லாரும் பூட்டப்பட்ட கதவுகளுக்குள்ளே ஒரு அறையிலே யூதர்களுக்கு பயந்திருந்த பொழுது இயேசு வந்து கதவை தட்டினார். ஆமென். இல்ல, வெரி குட், வெரி குட். அவர் கதவை தட்டவில்லை, காலிங் பெல்லை அமர்த்தினார். அப்படியா? இல்லையா? அப்ப வெளியே வந்த நின்று மொபைல் போனிலே, நான் இயேசு வந்திருக்கிறேன், நான் ஒழும்பி போட்டேன், நான் செத்தனான் தான், என்றாலும் ஒழுமி போட்டன் ரவுங்கோவன் என்று சொன்னாரா? என்ன செய்தார்? அப்படி அவர்கள் நடுவிலே வந்துட்டவார் என நின்று ஹலோம், அதாவது அவர்களுடைய பாஷையில் சமாதானம் என்றார். அப்போ பூட்டப்பட்ட கதவுகள் கொண்ட அறைக்குள்ளே கதவு திறக்காமல் வரக்கூடிய அந்த உயிர்த்தெழுந்த இயேசு
கல்லறைக்குள்ளே இருந்து கல் புரட்டப்படாமல் வெளியே வர முடியும் அல்லவா? வந்துவிட்டார். இந்த பெண்கள் போய் அவருடைய கல்லறையிலே போய் பார்க்கும் பொழுது கல் மூடப்பட்டு, அவர்கள் கல்லை மூடினது 3 நாட்களுக்கு முன்பு. அவர் மறித்த அன்று அவரை அடக்கம் செய்து கல்லை மூடிவிட்டார்கள். இப்போ 3வது நாள் இந்த பெண்கள் ஏன் போகிறார்கள் என்றால், அவர்களுடைய கலாச்சாரத்தின்படி 3வது நாள் அந்த ஆத்மா போய் விடுகிறது தானே, அந்த ஆத்மா சாந்தி அடைந்து விட்டது தானே. அந்த நேரத்தில் வந்து இந்த எண்ணெய்களை கொஞ்சம் அப்படி ஊற்றி என்று கொஞ்சம் அழுது ஒப்பாரி வைத்து விட்டு போவார்கள். அதற்கு தான் ஒவ்வொரு மனுஷனும் மறித்த 3வது நாள் அது நடைபெறுவது வழக்கம். ஆகவே இந்த வசனம் சொல்லுகிறது, ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் 3வது நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். 2 பெண்கள் போகிறார்கள். ஒரு பெண் தனியாக போனாலே விம்மி விம்மி அழுது கொண்டு போவாள். இது 2 பெண்கள் போகிறார்கள். துக்கமான சம்பவம். இயேசு எவ்வளவு நல்லவராக இருந்தார், என்னை எல்லாம் மன்னித்த. மகதலேனா மரியாள் சொல்லியிருப்பாள், என்னை கல்லெறிந்து கொல்ல வந்த போது நிலத்திலே ஒரு குச்சியை எடுத்து கண்டதையும் எழுதி கல்லடிக்க வந்தவர்களை எல்லாம் அனுப்பிவிட்டேன், உயிரை காப்பாற்றினவர் இன்றைக்கு செத்து விட்டாரே. மற்ற மரியாதை சொல்லியிருப்பார், பார்த்த வருது இல்லை. சரியா? இப்படி இவர்கள் வரும்போது கல் மூடி இருக்கிறது. அவர்கள் அந்த கல்லுக்கு வெளியே அவர்கள் செய்ய வேண்டிய அந்த யூத கடமையின்படி செய்துவிட்டு போகத்தான் வந்தார்கள். என்னதான் இயேசு ஆரம்பத்திலே சொல்லியிருந்தாலும், நான் உயிரோடு எழும்புவேன் அப்படி இப்படி என்று, அந்த சிலுவை மரணம் அவ்வளவு பயங்கர கோரமாக இருக்கும் என்று யாருமே கனவில் கூட எதிர்பார்க்கவில்லை. இந்த ரோமர்கள் சிலுவையில் யாரையாவது அறையும் பொழுது ஒரு 4 அடி அடித்து விட்டு சிலுவையில் அரைந்து விடுவார்கள். ஆனால் இயேசுவை தான் ஏராளமாய் அடித்தார்கள். அப்போ அப்படிப்பட்ட ஒன்றை பார்த்த பிறகு இனி இயேசு உயிரோடு எழும்புவது எல்லாம் இவர்களுக்கு மறந்து போய்விட்டது. ஆனால் திடீரென பூமி அதிர்ந்தது போல அந்த பெரிய ஒரு சத்தம் வந்து, கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதின் மேல் உட்கார்ந்தான். ஏன் அப்படி சொல்லுகிறது தெரியுமா? ஒரு தூதன் உட்காருகிற அளவுக்கு பெரிய கல், புரியுதா? ஒரு தூதன் ஒரு சின்ன கல்லின் மேல் உட்கார மாட்டான் தானே, பெரிய கல். அதை பார்த்த அந்த ரோம போர் சேவகர்கள் என்றால் எத்தனை யுத்தங்கள் செய்திருக்கிறார்கள், எத்தனை விற்பனர்களை பார்த்திருக்கிறார்கள், எத்தனை பெரிய பெரிய விஷயங்களை கண்டவர்கள். அவர்களே 4வது வசனம் சொல்லுகிறது, செத்தவர்கள் போலானார்கள். வழங்குதா? தூதர்கள், அது போர் சேவகர்கள். தூதன் சந்தோஷமாக, ஏன்னா தூதன் ஏன் அப்படி வந்து கல்லை புரட்டி கல்லின் மேல் உட்கார்ந்தான், அவனே சந்தோஷத்தில் துள்ளி குதித்து கொண்டிருக்கிறான். கர்த்தருடைய தூதன், தேவ தூதன், இயேசு சொன்னபடி உயிர் தெழுந்தது, அவர் இப்பொழுது கலிலேயாவுக்கு போவது எல்லாம் சூப்பர். அங்கே பரலோகத்திலே பெரிய கொண்டாட்டம். உடனே ஆண்டவர் சொல்லுகிறார், ஏய் ஒரு ஆள் கீழே போய் அந்த பொம்பளைக்கு விஷயத்த சொல்லிட்டு வர, ஓகே நான் போட்டான். ஒருத்தனுக்கு போக சான்ஸ் கிடையாது. அவன் வந்தான் ஒரு உருட்டு, அதே கல்ல போயிட்டு உட்காந்து என்று ரொம்ப சந்தோஷப்பட்டான். புரியுதா? இந்த தெய்வமே, எவ்வளவு ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்றேன். சில பேருடைய முகங்களை இங்கிருந்து பார்த்தா, என்ற தெய்வமே, இப்போ இயேசுவானவர் வந்தால் சபையை எடுத்துக்கொள்ள இந்த இடத்துல இருக்கிற சில பேர் சொல்லுவீர்கள், ஏசப்பா இப்போ நான் தீயெல்லாம் குடிச்சு போட்டு நாளைக்கு போல வாரன், மற்றவங்களை கூட்டி கொண்டு போங்கோ. அப்படி இருக்கு என்ற தெய்வம். அப்போ இந்த கல் புரட்டப்பட்டது இயேசு வெளியே வருவதற்காக அல்ல. இதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் அன்பானவர்களே. தூதன் வந்து கல்லை புரட்டினது இயேசு வெளியே வருவதற்காக அல்ல. நல்லா புரியுதா? என்ற இன்றைக்கு நிறைய பேருக்கு இந்த சம்பவம் தெரியாது. அவர்கள் நினைக்கிறார்கள், அநேக கிறிஸ்தவர்களுக்கு அவர்களுடைய கற்பனை என்னவென்றால், இயேசு உயிரோடு எழும்பினார், ஒரு தூதன் வந்து கல்லை புரட்டின பிறகு இயேசு வெளியே வருகிறார். இப்போ இலங்கையில் மாத்திரமல்ல, சில வெளிநாடுகளிலே, அமெரிக்காவிலே கூட சில நாடகங்களிலேயும் கிறிஸ்தவ திரைப்படங்களிலேயும் இந்த உயிர் தெழுந்த அந்த சம்பவத்தை காட்டும் பொழுது
கல் புரட்டப்பட்ட பிறகு இயேசு வெற்றியோடு வெளியே வருவதை கண்டது உண்டு. சரியா? ஆனால் வேதத்தின்படி அது பிழை. இயேசு எப்படி வெளியே வந்தாரோ எனக்கு தெரியாது, அது எனக்கு தெரிய வேண்டிய அவசியமும் இல்லை, அது தேவனுடைய விஷயம். ஆனால் மூடப்பட்டிருந்த அந்த கல்லை உருட்டாமல் பிறட்டாமல் அழகாக வெளியே வந்த இயேசு சரீரத்தோடு, எந்த சரீரத்தோடு அவர் வந்தாரோ அந்த சரீரத்தோடே அவர் வெளியே வந்தார், வந்து கலிலேயாவுக்கு போய்விட்டார். சரியோ? அப்புறம் ஏன் அந்த கல் புரட்டப்பட்டது? ஆகவே இனிமேல் நீங்கள் அந்த மாதிரி திரைப்படங்களை பார்க்கும் பொழுதோ அல்லது நாடகங்கள் நடிக்கும் பொழுதோ புரிந்து கொள்ளுங்கள், கல் புரட்டப்பட்ட பிறகு இயேசு, நான் இதை திரும்ப 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 சொல்லுவதன் காரணம், வேதம் நமக்கு சரியாக தெரிய வேண்டும். இப்போ உங்கள் கையில் இருக்கிற வேதத்திலே தான் இதை வாசித்தோம். நான் இதற்காக அச்சடித்து கொண்டு ஒன்றை கொண்டு வரவில்லை. இந்த வேதம் தெளிவாக சொல்கிறது, தூதன் வந்து கல்லை புரட்டி அதன் மேல் உட்கார்ந்தான். உட்கார்ந்த பிறகு அவன் இந்த ஸ்திரீகளை பார்த்து சொல்லுகிறான், இயேசுவை பார்க்க வந்தீர்களோ, அவர் தான் உயிரோடு எழும்பி விட்டாரே, உங்களுக்கு முன்னே அவர் கலிலேயாவுக்கு போய்விட்டார், போய் சீஷர்களுக்கு சொல்லுங்கள். ஆகவே இனி நாடகங்களிலே சபை பாஸ்டர்மார் வந்திருக்கிறீர்கள், இந்த சபைக்கும் சொல்லுகிறேன், உயிர் தெழுந்த சீன் போட்டால் கல்லை புரட்டிவிட்டு இயேசுவை வெளியே கொண்டு வர வேண்டாம். எப்படி செய்வீர்களோ எனக்கு தெரியாது, முதலில் இயேசு வெளியே வந்தாக வேண்டும், அப்புறம் தான் கல் புரட்டப்பட வேண்டும். ஓகேயா? என்றால் அதுதான் உண்மையாக நடந்தது. சரி, இந்த கல்லை பற்றி தான் நான் பேச போகிறேன். இது ஒரு பெரிய கல். இந்த கல்லை ஒரு நபரால் உருட்ட முடியாது. இப்போ இந்த கல் ஏன் புரட்டப்பட்டது? உள்ளே இருக்கின்ற இயேசு வெளியே வருவதற்கு அல்ல அன்பானவர்களே, வெளியே இருப்பவர்கள் உள்ளே போய் அற்புதத்தை பார்ப்பதற்காக. அந்த கல் ஒரு தடை, அந்த கல் ஒரு தடை. இந்த பெண்கள் மாத்திரமல்ல, இயேசு உயிர் தெழுந்தது உண்மை, ஆனால் அந்த கல் புரட்டப்படாவிட்டால் அந்த உண்மை வெளியே இருக்கிறவர்களுக்கு தெரியாது. இன்றைக்கு இந்த உலகத்தை பார்த்தால் அநேகருடைய வாழ்க்கையில் உயிர்த்தெழுந்த இயேசுவின் அற்புத செயல்படாமல் இருப்பதற்கு காரணம் பல விதமான கற்கள் இன்று அவர்களுக்கு எதிராக அவர்களை மூடி வைத்திருக்கிறது. இப்ப பாருங்கள், உலகத்தோடு ஒப்பிட்டு பார்த்தால் இயேசுவின் கல்லறை ஒரு சின்ன இடம். இந்த சாலையை போல கூட கிடையாது. யாராவது நீங்கள் இந்த இடத்துல பாஸ்டரும் அவருடைய மனைவியும் இஸ்ரவேல் போயிருக்கிறார்கள், வேறு யாராவது இஸ்ரவேல் போயிருக்கிறீர்களா? இல்லை. பாஸ்டர் சொன்னது போல கர்த்தர் உங்களில் அநேகரை இஸ்ரவேலுக்கு கொண்டு போவாராக என்றால் அது ஒரு அருமையான இடம். இயேசு வைக்கப்பட்ட கல்லறை இன்றும் இருக்கிறது. அந்த கல்லறையை மூட வைக்கப்பட்டிருந்த கல்லும் இன்னும் இருக்கிறது. ஆனால் அந்த கல்லறை வெறுமையாக இருக்கிறது. இதுதான் கிறிஸ்தவர்கள் நமஸ்கரிக்கின்ற உயிர் தெழுந்த இயேசுவுக்கான ஒரு சாட்சி, ஒரு சான்று. இன்றைக்கு இயேசுவின் எதையாவது ஒரு அம்சத்தை வைத்து கொண்டு நாம் வணங்கி கொண்டு இல்லை, இயேசு உயிர் தெழுந்தார், அந்த கல்லறை கூட சரித்திரபூர்வமாக ஆதாரபூர்வமாக அங்கு இஸ்ரவேல் நாட்டிலே இன்றைக்கும் வெறுமையாக இருக்கிறது. நான் அடிக்கடி இஸ்ரவேல் போய் வருகிறேன். போகின்ற ஒவ்வொரு தடவையும் அந்த கல்லறைக்குள்ளே நான் போகும் பொழுது அந்த உயிர் தெழுந்த இயேசுவின் பிரசன்னம் அதற்குள்ளே இன்னும் இருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் இயேசு உயிர் தெழுந்த இடம், அந்த இடம் இன்றைக்கு வெறுமையாக இருக்கிறது. அப்போ பாஸ்டரும் அவருடைய மனைவியும் அந்த கல்லறைக்குள்ளே போயிருக்கிறீங்க, அப்படித்தானே? என்ன ஒரு 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 இந்த அளவு சைஸ், இந்த மேடையில் அந்த துணி இருக்கிற இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் இருக்கும், அவ்வளவுதான் அந்த கல்லறையினுடைய அளவு. இந்த மகாபெரிய உலகத்திலே அந்த ஒரு சின்ன இடம் ஒரு 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 துரும்பு போல, ஒரு சின்ன ஒரு ஒரு பின் எடுத்து இப்படி தொட்டால் ஒரு புள்ளி வருமே, அந்த புள்ளி அளவு ஒரு சின்ன இடம். ஒரு புள்ளி அளவு சின்ன இடத்திலே உலகம் காணாத, உலகம் அறிந்திராத ஒரு அற்புதம் நடந்தது. இயேசு உயிர் தெழுந்தார், ஆனால் அந்த அற்புதத்தை காண முடியாதபடி, அந்த பெரிய உலகத்திலே இருக்கிறவர்கள் அந்த அற்புதத்தை அனுபவிக்காதபடி, இந்த பெரிய உலகத்திலே வாழுகின்றவர்கள் அந்த அற்புதத்தை
அவர்களுடைய வாழ்க்கைக்கு பொருத்தி கொள்ள முடியாதபடி அந்த அற்புதத்தை மறைத்து ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது. அன்றைக்கு அந்த தூதன் வந்து அந்த கல்லை புரட்டி இருக்காவிட்டால் இந்த இரண்டு மரியாள்களுக்கும் இயேசு உயிர் தெழுந்த விஷயம் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. அந்த கல் புரட்டப்படாவிட்டால் சீஷர்கள் கூட நம்பி இருக்க மாட்டார்கள். நிரூபிக்கட்டுமா? உங்களுக்கு தெரியுமா, அன்று மாலையிலே இயேசு மூடப்பட்டிருந்த அந்த கதவுகளுக்குள்ளாக அந்த அறைக்குள்ளே போய் அந்த சீஷர்களை சந்தித்தார் என்று சொன்னேன் அல்லவா? அந்த நேரத்தில் ஒருவன் இருக்கவில்லை. தோமா அவனுடைய சித்தி வீட்டுக்கு போனானோ மாமி வீட்டுக்கு போனானோ எனக்கு தெரியாது, அவன் அங்கே இருக்கவில்லை. இயேசு வந்து மற்ற 10 பேரையும் சந்தித்து அவர் அளவலாவை விட்டு சந்தோஷமாக தான் உயிர் தெழுந்ததை தன்னுடைய கையை விலாவை எல்லாம் காட்டிவிட்டு போன பிறகு அவன் வருகிறான். உங்களுக்கு தெரியுமா, 10 சீஷர்கள் அடித்து சொல்லுகிறார்கள், அடே தோமா இயேசு உயிர் தெழுந்தாரடா, அவர் வந்தாரடா, அவர் நம்மளோட பேசினாரடான்டா, அவன் நம்பவில்லையே. சரியா, இயேசுக்கு 12 சீஷர்கள், ஒருவன் யூதாஸ் காரியோத்து காட்டி கொடுத்து அவன் ஆண்டு கொண்டு செத்து விட்டான். இப்போ எஞ்சி இருக்கிறது 11 பேர். 11 பேரில் ஒருவன் அன்றைக்கு இருக்கவில்லை, 10 பேர் ஒரு வாரமாக சொல்லுகிறார்கள். ஐயோ தோமா சத்தியமாக சொல்லுகிறோமடா, உண்மையாக சொல்லுகிறோமடா, இயேசு வந்தாரடா. அவர்கள் இயேசு சொன்ன எல்லா கதையும் கூட ஞாபகப்படுத்தியிருப்பார்கள். என்னடா நீ நம்பாமல் இருக்கிறாய், இயேசு தான் சொன்னாரே அவர் உயிர் தெழுவேன் என்று. ஆனால் தோமா என்ன சொன்னான்னு தெரியுமா, காது குத்த வராதேடா என்ற. 10 பேருக்கு 10 பேருடைய சாட்சி. சரி, மாத்திரமா மகதலை மரியாளை சந்தித்திருக்க மாட்டாரா அந்த ஒரு வாரத்துக்கு? மற்ற மரியாளை சந்தித்திருக்க மாட்டாரா? எத்தனை பேர்? இந்த மைக் ஏன் விட்டு விட்டு வருது, வேற மைக் இருக்கு, பேட்டரி அப்செட்டா? அண்ணா அந்த மைக்கை தாங்க. அப்போ இத்தனை பேர் சொல்லியும் பேதுரு, யோவான், யாக்கோபு, பர்தலமேயு, பெரிய யாக்கோபு, இவர்கள் எல்லாரும் சொல்லியும் இந்த தோமா நம்பவில்லை என்றால், அன்பானவர்களே, அந்த கல் மாத்திரம் புரட்டி போடப்பட்டிருக்காவிட்டால் ஒரு பயலும் நம்பியிருக்க மாட்டான். இயேசுவோடு இருந்த தோமாவே நம்பவில்லை என்றால் உலகம் நம்பியிருக்குமா? அப்போ மற்ற அந்த சீஷர்களே நம்பியிருக்காவிட்டால் இன்றைக்கு கிறிஸ்தவம் இருந்திருக்குமா? இந்த 2000 வருஷங்களாக இன்றைக்கு உலகத்திலே அதிக எண்ணிக்கை கொண்ட ஜனங்கள் இருக்கின்ற ஒரு நம்பிக்கை கிறிஸ்தவ நம்பிக்கை என்று உங்களுக்கு தெரியுமா? ஹலோ, உங்களுக்கு தெரியுமா, உலகத்தில் உலக எண்ணிக்கையில் எத்தனையோ மதங்கள் இருக்கின்றன, அதில் அதிக எண்ணிக்கையானவர்கள் கிறிஸ்தவர்கள் என்பது எத்தனை பேருக்கு தெரியாது? கையெழுத்து காட்டுங்க. எல்லாருக்கும் தெரியுமா? தெரிந்தவர்கள் கை தூக்கி காட்டுங்க. சில பேர் தீர்மானிச்சுட்டு வந்திருக்கிறாங்க, இவன் என்ன கேட்டாலும் நாங்கள் கை தூக்குறது இல்லை. இன்னும் ஏதாவது பாஸ்ட கலை, இன்னும் ஏதாவது ஒன்று இருக்கோ, அதாவது எத்தனை பேருக்கு தெரியாது அதுக்கும் தூக்கல, எத்தனை பேருக்கு தெரியும் அதுக்கும் தூக்கல, அப்ப என்ன கேட்டா தூக்குவாங்க? தெரியும் ஆனா தெரியாது. அப்படியோ? உங்களுக்கு தெரியுமா, உலகத்தில் அதிக எண்ணிக்கையான பக்தர்கள் இருக்கிற நம்பிக்கை கிறிஸ்தவ நம்பிக்கை. இலங்கையிலே நாம் ஒரு சிறுபான்மை, இந்தியாவிலே நாம் ஒரு சிறுபான்மை, ஆனால் உலகத்திலே அதிகமான எண்ணிக்கையாக இருப்பவர்கள் கிறிஸ்தவர்கள் தான். அந்த அளவுக்கு உலகெங்கும் பறந்து இன்று வரை இந்த நம்பிக்கை காணப்படுவதற்கு ஒரு காரணம் அந்த கல் புரட்டப்படும். அந்த கல் மாத்திரம் புரட்டி போடப்பட்டிருக்காவிட்டால் இயேசு உயிர் தெழுந்தது உண்மை, அவர் வெளியே வந்தது உண்மை என்ற தெய்வமே, ஒரு பயலும் நம்பி இருக்க மாட்டான் இயேசு உயிரோடு எழும்பினார் என்று. இப்போ கல் புரட்டியே 3/4 பேர் நம்புறான் இல்லை. சரியா? ஆனால் அந்த கல் புரட்டப்பட்டது இவ்வளவு பரந்த உலகத்திலே அந்த சின்ன ஒரு புள்ளி போன்ற ஒரு இடத்திலே நடந்த அந்த அற்புதம் வெளியே இருப்பவர்கள் வந்து பார்ப்பதற்காக. அன்பானவர்களே, இன்றைக்கு 2 விதமான ஜனங்கள் உண்டு. ஒன்று கிறிஸ்தவர்கள், மற்றது கிறிஸ்தவர் அல்லாதவர்கள். ஜாதி 2 ஒழிய வேறில்லை. இது ஆண் பெண் என்று நான் சொல்லவில்லை,
இயேசுவை அறிந்தவர்கள், இயேசுவை அறியாதவர்கள், இதுதான் ரெண்டு ஜாதி. சீக்கிரமாக இயேசு கிறிஸ்து வருகிறார். கடைசி காலத்திலே வாழுகிறோம். உலகத்தின் சம்பவங்களில் நடக்கும் சம்பவங்கள் எல்லாம், வேதத்திலே சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றன. ஒரு நாள் இயேசு வந்து தன்னுடைய சபையை எடுத்துக்கொண்டு போன பிறகு இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் உலகத்திலே எஞ்சியிருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசுவை அறிந்தவர்கள் பரலோகத்துக்கு போய்விடுவார்கள். இந்த இரண்டு கூட்டத்தார் இருக்கிறார்கள். இந்த இரண்டு கூட்டத்தாருக்கும் அநேக கற்கள் இருக்கின்றன. என்ன கற்கள்? ஆண்டவரை நெருங்க முடியாத, ஆண்டவருடைய அற்புதங்களை அறிந்து கொள்ள முடியாத, கிறிஸ்தவத்தின் இன்பங்களை அனுபவிக்க முடியாதபடி மறைத்து போடப்பட்டிருக்கின்ற கற்கள் இருக்கின்றன. இப்போ கிறிஸ்தவர் அல்லாதவர்களுக்கு இருக்கின்ற கல் என்னவென்று நான் சுருக்கமாக சொல்லிவிட்டு கிறிஸ்தவர்களுடைய கற்கள் என்னவென்று சொல்லுகிறேன். ஏனென்றால் இந்த கூட்டம் கிறிஸ்துவை அறியாதவர்களுக்கான கூட்டம் அல்ல. இந்த கூட்டம் கிறிஸ்தவர்களுக்கான கூட்டம். இப்போ கிறிஸ்துவை அறியாதவனாக நான் வாழ்ந்த ஒரு காலத்திலே, ஒரு வேறொரு மதத்தை சேர்ந்தவனாக நான் வாழ்ந்த ஒரு காலத்திலே, எனக்கு இருந்த ஒரே பெரிய கல் அவிசுவாசம் என்ற கல், அவ்வளவுதான். கிறிஸ்தவர்களை நாம் தாழ்ந்த ஜாதியினர் என்று சொல்லுவோம். அந்த காலத்தில் இயேசுவை வெள்ளைக்காரர்களுடைய தெய்வம் என்று சொல்லுவோம். அந்த காலத்தில் நான் 1979 ரட்சிக்கப்பட்டேன். 79 முன்னர் கிறிஸ்தவர்களை தாழ்ந்த குலத்தவர்கள் என்றும் இயேசுவை வெள்ளைக்காரர்களுடைய தெய்வம் என்றும் சொல்லிக் கொண்டிருந்தேன். இந்த இயேசுவின் மகிமை எனக்கு தெரியாது, அவருடைய அற்புதங்கள் எனக்கு தெரியாது, வேதத்தின் ஆழங்கள் எனக்கு தெரியாது, கிறிஸ்தவம் என்றால் உண்மையாக என்ன என்று எனக்கு தெரியாது. இயேசு வெள்ளைக்காரரின் தெய்வம் அல்ல, அவர் எங்களுடைய தெய்வம். வெள்ளைக்காரன் அதை அனுபவிக்கிறான், நாம் அதை விட்டு கொடுத்து விட்டு அம்போ என்று மேலே பார்த்து கொண்டிருக்கிறோம் என்ற ரகசியம் எனக்கு தெரியாமல் இருந்தது. சரியா? இப்படி இருந்த எனக்கு இதெல்லாம் தெரியாமல் இருந்ததற்கு ஒரே காரணம் அவிசுவாசம் என்ற ஒரு கல். அப்போ இயேசுவை அறியாதவர்கள் அவிசுவாசம் என்ற அந்த 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 கல்லை, அது எவ்வளவு பெரிய கல்லோ சின்ன கல்லோ, உலகத்தின் அளவை பார்த்தால் இயேசுவின் கல்லறையும் சின்னது, அதை மூடியிருந்த அந்த கல் அதை விட சின்னது. அந்த சின்ன கல் நமக்கு அது பெரிய கல்லா இருக்கலாம், ஆனால் இந்த உலகத்தின் அளவை பொறுத்தவரை அது ஒரு சின்ன கல் அல்லவா? அந்த சின்ன கல்லை புரட்டி போட முடியாதபடியினால் இன்றைக்கு உலகம் இயேசு யார் என்று தெரியாமல் இருக்கிறது. இன்று நீங்கள் கிறிஸ்தவர் அல்லாதவர்களிடத்தில் இயேசு யார் என்று கேட்டால் பலவிதமான பதில்கள் சொல்வார்கள். சிலர் சொல்வார்கள் அவர் ஒரு மகான், சிலர் சொல்வார்கள் அவர் ஒரு நல்ல மனிதர், சிலர் சொல்வார்கள் நல்லதை போதிக்க வந்தவர், நல்லதை செய்தார், சிலர் சொல்வார்கள் வெள்ளைக்காரர்களுடைய தெய்வம், சிலர் சொல்வார்கள் அவர் யார் என்று எங்களுக்கு தெரியாது. இப்படி பல பதில்கள் உங்களுக்கு வரும். இந்த எல்லா பதில்களுக்கும் ஒரே காரணம் அவிசுவாசம் என்ற ஒரு கல் அவர்களுடைய அந்த அந்த புரட்டப்பட்டிருக்கபடினால், போடப்பட்டிருக்கிறபடினால் உள்ளே இருக்கின்ற அற்புதம் அவர்களுக்கு தெரியாது. இந்த இடத்துல தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஒருவேளை இந்த இடத்திலே கூட நீங்கள் யாராவது இருக்கலாம், அந்த கல் புரட்டி போட்டில்லாவிட்டால் உங்களுக்கு கூட இங்கே என்ன நடக்கிறதுன்னு தெரியாது. ஏன் இவன்கள் ஆட்டம் போடுகிறார்கள்? ஒருவன் கீபோர்டு வாசிக்கிறான், ஒருவன் இதை வாசிக்கிறான், ஒருவர் வந்து கண்ணை மூடிக்கொண்டு இதாவே என்று கத்துகிறார். சில பேர் ஏன் இதை வேலை வெட்டி இல்லாதவர்கள் என்று நினைப்பீர்கள். உண்மைதான். ஏன்? உங்களை பொறுத்தவரை அது உண்மை. ஏனென்றால் இங்கு இருக்கின்ற அந்த அற்புதம், கிறிஸ்தவத்துக்குள் இருக்கின்ற அந்த அதிசயம், கிறிஸ்தவனுக்குள் இருக்கின்ற அந்த சந்தோஷம் புலகிதம், இந்த ஆசீர்வாதத்தை காண முடியாதபடி ஒரு சின்ன கல் அடைக்கப்பட்டிருக்கிறது. சரியா? இப்ப உங்கள் கையில ஒரு சின்ன கல் கிடைத்து நீங்கள் எடுத்துக்கொண்டால், சின்ன ஒரு கல், இப்போ எடுத்துக்கொள்ள வேண்டாம், நீங்கள் பரிசோதித்து பாருங்கள். ஒரு சின்ன கல்லை எடுத்து பார்த்தால் அது சின்னது, அதை அப்படியே கண்ணருகே கொண்டு வந்து விட்டால் ஒன்றும் தெரியாதபடி அந்த சின்ன கல் எல்லாவற்றையும் மறைத்து விடும். அதுபோல நீங்கள் இந்த இடத்துல இருக்கலாம், வெளியே இருக்கலாம், எங்கு வேண்டுமானாலும் இருக்கலாம், உங்கள் அவிசுவாசம் என்ற கல் பெரிய கல்லாயும் இருக்கலாம், இந்த மாதிரி ஒரு குட்டி கல்லாயும் இருக்கலாம், அந்த கல் புரட்டி போடப்படாவிட்டால் உள்ளே நடக்கிற அற்புதம் தெரியாது. இது அவிசுவாசிகளுக்கு.
அதாவது ரட்சிக்கப்படாதவர்களுக்கு, கிறிஸ்தவர் அல்லாதவர்களுக்கு. கிறிஸ்தவர்களா இருக்கிற நமக்கு மட்டும் இது என்ன விதி விலக்கா? இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கான ஆசீர்வாதமே தெரியாது, கிறிஸ்தவர்களுக்கான மகிமை தெரியாது, கிறிஸ்தவர்களுக்கான வேதத்தின் சுவை தெரியாது. இதற்கு காரணம், நமக்கு அவிசுவாசம் என்ற கல் இல்லை, வேறு கற்கள் இருக்கின்றன. சரியா? சில பேருக்கு கலாச்சாரம் என்ற ஒரு கல் இருக்கிறது. அந்த கல்லை புரட்டி போடும் வரை உள்ளே கிறிஸ்தவர்களுக்கான அற்புதங்கள் தெரியாது. இயேசு உள்ளே உயிரோடு எழுப்பிவிட்டு அந்த உயிர் தெழுந்த வல்லம் அந்த உயிர் தெழுந்த வல்லமையை மிச்சம் வைத்து விட்டு அவர் வெளியே வந்து விட்டார். ஆனால் நமக்கு இன்னும் அந்த கலாச்சாரம் என்ற அந்த கல் போடப்பட்டிருக்கிறது. வேறு மதத்திலிருந்து வந்தவர்கள், வேறு கலாச்சாரத்திலிருந்து வந்தவர்கள், நமக்கு இந்த கிறிஸ்தவத்தை பார்க்கும்போது இதிலே உள்ள சில விஷயங்களை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இன்றைக்கு அன்பானவர்களே, சிலருக்கு உங்கள் கலாச்சாரங்கள் சில நேரம் உங்களுடைய அற்புதத்தை அனுபவிப்பதற்கு தடையாக இருக்கும். சில பேருக்கு வெட்கம், சில பேருடைய சில கிறிஸ்தவர்களுடைய கல் என்ன தெரியுமா? வெட்கம் என்கின்ற கல். இப்போ முதலிலே ஃபஸ்ட் ஆபெல் முதலில் ஆராதனை செய்யும்போது, நினைக்கிறேன் முதல் செஷனில் ஆராதனை செய்யும்போது எல்லாரும் அப்படி கல் மாதிரி நின்று கொண்டிருந்தபடி நாள் இந்த ரெண்டு சகோதரர்களையும் முன்னால் அழைத்தார், இன்னும் சிலரை முன்னால் அழைத்தார், சகோதரர் லில்லியை முன்னால் அழைத்தார். இப்படி ஒவ்வொருவரை முன்னால் அழைத்து சில கற்களை புரட்டி போட்டார், அவ்வளோதான். அதாவது கல் மாதிரி நிற்போம், சந்தோஷம் ஆடுவாங்க, சந்தோஷமா இருங்க அப்படிலாம் ஆடுவாங்க. ஏனென்றால் எங்களை பொறுத்தவரை நமக்கு இந்த பக்தி என்றால் இப்படி இருக்க வேண்டும், பரிசுத்தம் என்றால் விளங்குதான். அப்போ அந்த கிறிஸ்தவத்துக்குள் ஆண்டவரை துதிக்கும் போது கிடைக்கிற அந்த ருசி, ஆண்டவரை ஆராதிக்கும் போது வருகின்ற அந்த புழகிதம், அந்த சந்தோஷம், அந்த விடுதலை, அந்த ஆசீர்வாதம் நமக்கு அனுபவிக்கவே முடியாது. ஏனென்றால் அந்த கலாச்சாரம் வெட்கம் ஒரு மாதிரி இருக்கிறது. இப்படிப்பட்ட கற்கள் இன்னும் புரட்டப்படவில்லை. பாவம் பாஸ்ட் ஆபெல் இந்த சகோதரிகளின் உதவிகளோடு எத்தனை பேருடைய கற்களைத்தான் புரட்டி கொண்டிருப்பார். நாம கண்டுபிடித்து புரட்ட வேண்டியதுதான். சரியா? ஆகவே இன்றைக்கு ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கின்ற அற்புதங்கள், ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கின்ற அதிசயங்களை அனுபவிக்க முடியாதபடி அநேக கற்கள் இருக்கின்றன. இப்போ இது மாத்திரம் ஒரு எங்களுடைய சபையாக இருந்தால் நான் விளக்கமாக நிறைய கற்களை பற்றி பேசுவேன். அதில் ஒரு கல் தான் கஞ்சத்தனம் என்கின்ற கல். இப்போ மல்கியா புத்தகம் சொல்லுகிறது, நீ தசம பாகம் காணிக்கை விளையாடாதே. தசம பாகம் சபைக்கு கட்டாயம் கொண்டு வந்து கொடுக்க வேண்டும், காணிக்கை கட்டாயம் நீ கொடுக்க வேண்டும். ஆனால் சில பேருக்கு கஞ்சத்தனம் என்ற கல் இருக்கின்றபடியினால் அந்த கல்லை புரட்டி போடாமல் ஆயிரம் காரணம் காட்டிக்கொண்டு தசம பாகத்திலும் காணிக்கையிலும் உண்மை இல்லாமல் இருப்பார்கள். அதனால் வானத்தின் பலகணி திறந்திருக்கிறது, ஆசீர்வாதம் கொட்டுகிறது, ஆனால் அந்த கல் அதை தடுத்து கொண்டிருக்கிறது. கஞ்சத்தனம் என்கின்ற கல் அதை தடுத்து கொண்டிருக்கிறபடியினால் வானத்தின் பலகணி திறந்து ஏற்கனவே ஆசீர்வாதம் கொட்டி கொண்டிருக்கின்றது என்ற அந்த ரகசியம் தெரியாமல் இருக்கிறார்கள். இந்த கல்லறையின் கல் புரட்டப்படாவிட்டால் உள்ளே அற்புதம் நடந்து இயேசு உயிரோடு எழும்பி அங்கே இயேசு இல்லை என்ற உண்மை எப்படி இவர்களுக்கு தெரியாமல் இருந்திருக்குமோ, அதே போல கஞ்சத்தனம் என்கின்ற கல் மூடப்பட்ட அநேகருடைய வாழ்க்கையில் வானத்தின் பலகணி திறந்து ஆசீர்வாதம் கொட்டோ கொட்டு என்று கொட்டி கொண்டிருக்கிறது. அது நம்மை அடைவதற்கு இந்த கஞ்சத்தனம் என்கின்ற கல்லை நாம் புரட்டி போட்டால் போதும் என்ற ரகசியம் தெரியாமல் இருக்கிறார்கள். அதுபோல சுகம், அதுபோல அற்புதம், வார்த்தையின் ஆழம். சரியா? இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ கற்கள் அவர்கள் இப்படி முன்னாலே வைத்துக் கொண்டிருக்கிறபடியினால்
ஆண்டவருடைய அற்புதங்களை அனுபவிக்க முடியவில்லை. உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா, ஆச்சரியமா இருக்கும். இப்போ நம்முடைய ஆண்டவர் அற்புதம் செய்கிறவர் அல்ல. இந்த தெய்வமே, இந்த ஆள் ஏன் இப்படி சொல்றார்? நான் என்ன சொல்றேன் தெரியுமா? இப்போ நம்முடைய ஆண்டவர் அற்புதம் செய்கிறவர் அல்ல. ஏன் தெரியுமா? அவர் ஏற்கனவே அற்புதங்களை எல்லாம் செய்து முடித்து விட்டார். இனி நாம் அவற்றை அனுபவிக்க வேண்டியதுதான். சரியா? நம்முடைய ஆண்டவர் செய்த மகாபெரிய அற்புதம் கல்வாரி சிலுவையிலே நமக்காக வந்து மரித்தது. வேற எந்த சாமி அதை செய்யும்? எந்த சாமி அதை செய்யும்? எந்த மதத்தில் எந்த சாமி நமக்காக வந்து சாவும்? இயேசு சாமி மாத்திரம்தான் எங்களுக்காக வந்து செத்தார். செத்தவர் உயிரோடு எழும்பினார். இதை விட என்ன அற்புதம் ஐயா நமக்கு வேண்டும்? இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டோமே, அதை விட என்ன அற்புதம் நமக்கு வேண்டும்? காசு பணம் வேண்டுமா? வீடு வாசல் வேண்டுமா? உத்தியோகங்கள் வேண்டுமா? மாப்பிள்ளை பெண் வேண்டுமா? இதெல்லாம் கிடைக்கும். எவ்வளோ காலத்துக்கு? நாம் சாகும் வரைக்கும் தானே. பிராண்ட் நியூ, புத்தம் புதிய பைசிக்கல் கிடைக்கிறது, மோட்டார் பைக். 10 வருஷத்துக்கு பிறகு அது 10 வருஷம் பழைய பைக். சரியா? குச்சி மாதிரி டிவியில் நியூஸ் வாசிக்கிற மாதிரி பொண்ணு பாருங்க பாஸ்டர், அப்படிமானுங்க. ஒரு புள்ள பெத்த பிறகு அது டிவியில் நியூஸ் வாசிக்கிற மாதிரி இல்லை, அது நடந்து போச்சுன்னா டிவியே மறைஞ்சு போயிடும், அப்படி பெருசாகிரும். கட்டும் போது குச்சி மாதிரி இருக்கும், அதுக்கு பிறகு பெரல் மாதிரி ஆயிரும். சரிதானே? இப்படி கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் நிரந்தரமானவை அல்ல. இன்றைக்கு இருக்கும், நாளைக்கு இருக்காது. இப்படி எதுவுமே நிரந்தரம் இல்லை. நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்திலே ஒன்றே ஒன்று நிரந்தரம், ரட்சிப்பு. கர்த்தராகிய இயேசு கொடுத்த ரட்சிப்பு மரணத்துக்கு பிறகு நம்மை அழைத்து போகின்றது, ஆண்டவரிடத்துக்கு நம்மை கொண்டு போகிறது. ரட்சிக்கப்பட்டவனுக்கு வேற எந்த ஆசீர்வாதமும் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, அவனுக்கு அந்த பரலோகம் போகின்ற அந்த பாக்கியம் கிடைக்கிறது. நான் இந்த பாக்கியம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து வந்தேன். எப்படி என்றால், ஒரு முறை எங்களுடைய வீட்டுக்கு ஒரு கீரிப்பிள்ளை வந்தது. என்ன பிள்ளை? கீரிப்பிள்ளை. இந்த தம்பி மாதிரி எனக்கு வயசு. எத்தனை வயசு ராசா உங்களுக்கு? என்ற தெய்வமே, அதை விட உங்களுக்கு எத்தனை வயசு? உங்களுக்கு உங்களுக்கு தான் அண்ணா. என்ற தெய்வமே, எல்லாத்தையும் பார்க்க 8 வயசு 9 மாதிரி இருக்குது, எல்லாம் 12க்கு மேலே இருக்குது. சரி, எனக்கு ஒரு 10 வயது இருக்கும். ஒரு 10 வயதில் எங்கள் வீட்டு பக்கம் ஒரு கீரிப்பிள்ளை, அது அடிக்கடி வரும். அன்றைக்கு நான் ஜன்னலுக்கு இப்புறத்தில் இருந்தபடினால் அங்கே வெளியே வந்த கீரிப்பிள்ளைக்கு நான் இங்கே இருந்து கல் எடுத்து அடித்து கொண்டிருந்தேன். உடனே அம்மா ஓடி வந்தான். கீரிப்பிள்ளைக்கு அடிக்காதடா, அது உங்க தாத்தா. என்ன தாத்தா? கீரிப்பிள்ளையா? அது ப்ரௌனாக உடம்பெல்லாம் முடி வச்சுக்கிட்டு, இதில் 2-3 மீசை வச்சுக்கிட்டு கல் அடிக்கிறேன்னு இப்படி கேவலமாக பார்த்துக்கிட்டு இருந்தது. நான் கேட்டேன், அம்மா அம்மா வழியா தாத்தாவா, அப்பா வழியா தாத்தாவா? அப்படியே அது என் அப்பாடா அப்படின்னா. அம்மாட அப்பாவே எனக்கு ஞாபகம் இருக்குது. எனக்கு ஒரு 4-5 வயசில் தான் அவர் செத்தார். அவர் செத்தோரு 4-5 வருஷம்தான் ஆகுது. இல்லையே, உங்க அப்பா கீரிப்புள்ள இல்லையே. எனக்கு தெரியும் எங்க தாத்தாவை. அவங்க சொல்றாங்க, இல்லடா, இந்த காணியில இந்த பலா மரம் எல்லாம் அவருக்கு ஆசை, இந்த பலாப்பழங்கள் எல்லாம் ஆசை, அதனாலதான் உங்க தாத்தா கீரிப்புள்ளையா பிறந்து இந்த பலா மரத்தை பார்க்க வரறோம். என்ன இறைகள்டா எனக்குடா உள்ளத்துல நினைச்சேன். எங்கள் அம்மாவுக்குன்னா அவங்க மூஞ்ச பார்க்கும்போது நான் கண்டிப்பாக கீரிப்புள்ள விட்டு பேத்தியாக தான் இருக்கணும்னு நினச்சிருப்பாங்க போல இருக்குது. எனக்கு ஒரே குழப்பம், கீரிப்புள்ள இந்த நுழம்பு கொசு. அதுக்கு பிறகு நான் யோசித்தேன், அப்போ நுழம்பெல்லாம் அடிக்கக்கூடாதோ, ஏன்னா பொம்பளை நுழம்பு தான் எங்களை வந்து கடிக்கும், அப்படி தானே? வாழ்க்கையில் பொம்பளைங்க தான், சரி, பொம்பளை நுழம்பு தான் நம்மளை வந்து குத்திக்கிட்டு இருக்கும் இல்லையா? பொம்பளைங்க தான் குத்திக்கிட்டு இருக்கும். இங்கே பாருங்க, அப்போ ஒருவேளை இந்த நான் அடிக்க போகிற நுழம்பு என்னுடைய செத்துப்போன அத்தையோ பாட் விளங்குதா? இப்படி ஒரு
எதிர்காலத்தை பற்றின நம்பிக்கை இல்லாத ஒருவனாக இருந்தேன். நான் அடிக்கடி சொல்லும் ஒரு கதையை சொல்லுகிறேன், சொல்லவா வேணாமா? இந்த மாதிரி ஒரு பையன் நாயிட காதை பிடிச்சி இழுத்து விளையாடிக்கிட்டு இருந்தானா, தெரியும் தானே? அந்த நாய் கத்துதாங்க, அம்மா பார்த்தா அவன் பார்த்தான், அந்த நாயை விடுடா. அப்புறம் அடுத்த பிறவியில் நீ நாயா பிறந்து அந்த நாய் ஒரு பையனாக பிறந்து அவன் உன்னை இதே மாதிரி வதப்பான்ட்டு மகன் சொன்னான். மம்மி மம்மி நீங்கள் தப்பாக நினச்சிட்டீங்கோ, போன பிறவியில் நான் தான் நாய், இது தான் அந்த பையன், அவன் எனக்கு செஞ்சதை இப்போ நான் திருப்பி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ரட்சிக்கப்படாதவர்கள், இதெல்லாம் ஜோக்காக இருந்தாலும் இன்றைக்கு ரட்சிக்கப்படாதவர்களுக்கு இப்படி அவர்களுக்கு மரணத்துக்கு பிறகு என்ன நடக்க போகிறது என்று தெரியாது. கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை, மனுஷன் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்புக்கு முகம் கொடுப்பதும் அவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு அமேன், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற நியாய தீர்ப்பு ஏற்கனவே கிடைத்தது. என்ன? நீ உன் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டன, உன் பாவங்கள் இரத்தம் போன்ற சிவப்பாய் இருந்தாலும் வெண்பனி போல மாறிவிட்டது. ஆகவே இந்த கிறிஸ்தவர்களுக்கு ரட்சிப்பு வந்துவிட்டது. இந்த ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் இந்த ரட்சிப்பை மாத்திரம் பெற்றுக்கொண்டு வாழாமல் இந்த கிறிஸ்தவத்தை அணு அணுவாக ரசிக்க வேண்டும். நம்முடைய ஆண்டவரை அணு அணுவாக ரசிக்க வேண்டும். நம்முடைய வேதத்தை அணு அணுவாக ரசிக்க வேண்டும். துதிக்கும் போது வருகின்ற இன்பத்தை ரசிக்க வேண்டும். ஸ்தோத்திரம் செலுத்தும் போது இருக்கின்ற இன்பத்தை அனுபவிக்க வேண்டும். ஞானஸ்தானம் பெறும் பொழுது வருகின்ற புழகிதத்தை ரசிக்க வேண்டும். அந்நிய பாஷை பேசும்போது, வரங்கள் கிடைக்கும் போது, சபை வளரும் போது, தீர்க்க தரிசனங்கள் வரும் பொழுது, பெரிய பெரிய காரியங்கள் நடக்கும் பொழுது, ஒரு கிறிஸ்தவனுக்கு ஆயிரம் ஆயிரம் ஆசீர்வாதங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார், அந்த அத்தனையும் கிறிஸ்தவன் ரசிக்க வேண்டும். ஆகவே ஒரே இடத்துல இருப்பதும் ஒரே விதமாய் வாழ்வதும் அல்ல. ஒரு கிறிஸ்தவன் என்பது ஒரு 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 அருமையான ஒரு வாழ்க்கை. அதை அதிலே ரசிக்க ஆயிரம் இருக்கிறது, அதிலே ருசிப்பதற்கு ஆயிரம் இருக்கிறது. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்கு இந்த கிறிஸ்தவத்தை அனுபவிக்க முடியாததுக்கு காரணம் கற்கள். கற்களை வைத்துக் கொண்டு அதை உருட்டி தள்ளி போடாமல் இருக்கின்ற அற்புதங்களை ரசிக்காமல் இருக்கிறார்கள். இப்போ புரிகிறதா? ஒரு பெரிய பூங்காவுக்கு போய், ஒரு பெரிய பூங்கா, அந்த பூங்காவிலே ஒவ்வொரு விதவிதமான அழகான இடங்கள் இருக்கணும். இப்போ கண்டியிலே, ஆசியா கண்டத்தில் ஒரு சிறந்த பூங்கா கண்டியிலே இருக்கிறது, பேராதனை பூந்தோட்டம். அது கொஞ்சம் பெரிது. அதிலே ரோசா பூக்களுக்கு என்று ஒரு பகுதி, பெரிய பெரிய மரங்களுக்கு என்று ஒரு பகுதி, ஆர்க்கிட் மலர்களுக்கு என்று ஒரு பகுதி, இப்படி இருக்கின்றது. இப்போ ஒரு பெரிய பூங்காவுக்குள்ளே நுழைந்து அந்த ஓரத்தில் அமர்ந்து மாலை வரை இருந்து விட்டும் போகலாம். மற்றவர்களிடத்தில் கேட்டால் அந்த பூங்காவுக்கு போயிருக்கிறீர்களா? ஓம் போயிருக்கிறேன் நான் சொல்லலாம். காலையிலிருந்து மாலை வரை இருந்திருக்கிறேன் என்று சொல்லலாம். ஆனால் அந்த பூங்காவுக்கு உள்ளே இருக்கின்ற ஒவ்வொரு பக்கங்களையும் அனுபவித்து ரசித்தீர்களா? இல்லை. அதுபோல இன்றைக்கு அநேகர் அந்த அவிசுவாசம் என்ற கல்லை மாத்திரம் புரட்டி விட்டு ரட்சிக்கப்பட்டு உள்ளே வந்து விட்டார்கள். ஆனால் உள்ளே வந்தால் கலாச்சாரம், பாரம்பரியம், சடங்காச்சாரம், சோம்பேறித்தனம், கஞ்சத்தனம், எரிச்சல், பொறாமை, கோபம், வைராக்கியம் என்று ஏராளமான குட்டி 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 கற்களை வைத்து கொண்டிருக்கிறபடினால் அநேகமாயிரம் நடந்தேறிய அற்புதங்களை ரசிக்க முடியாமல் இருக்கிறது. அதான் நான் சொன்னேன், ஆண்டவர் இனி அற்புதம் செய்வார், இனி அற்புதம் செய்வார், இனி அற்புதம் செய்வார் என்று காத்து கொண்டிருக்க தேவையில்லை. அவர் செய்த அற்புதங்களை முதலாவது ரசிக்க வேண்டுமே. கற்களை புரட்டி போட வேண்டும். இப்போ ஒரு சின்ன உதாரணம், ஒருவர் இன்னொருவரோடு கோபித்துக் கொண்டு சர்ச்சுக்கு வர மாட்டார். அவர் இப்படி சொல்லிவிட்டார், ஒரு ஒரு வேதனை, ஒரு வைராக்கியம், ஒரு கோபம் என்ற ஒரு கல். யாருக்கு நஷ்டம்? இவருக்கு தான் நஷ்டம். அன்றைக்கென்று பார்த்து சபையிலே இவருக்கென ஒரு நல்ல ஆசீர்வாதம் இருந்திருக்கும், அந்த ஆசீர்வாதத்தை அந்த வைராக்கியம் மறைத்து விட்டது. அவருக்கென இருக்கின்ற அந்த ஆசீர்வாதத்தை இழந்து விட்டார். இப்போ பாருங்கள் எவ்வளவு ஆசீர்வாதங்கள் இந்த கூட்டங்களிலே கிடைத்து கொண்டிருக்கின்றன.
இன்றைக்கு அநேகருக்கு இந்த ஆசீர்வாதங்களை அனுபவிக்க முடியாததுக்கு காரணம் பாவம் அல்ல, அசுத்தம் அல்ல, கற்கள், சின்ன கல்லா இருக்கும். ஐயோ வரத்தான் இருந்த நான் பூனை குட்டி போட்டுதா ஆட்டுக்கு குலை வெட்டணும். இப்படி சின்ன சின்ன கல், குலை என்கின்ற கல், கொலை என்கின்ற கல், சரி சின்ன சின்ன கற்களால் அற்புதங்களை ரசிக்க முடியாதபடி இருக்கிறது. நீங்கள் தான் யோசித்து பார்க்க வேண்டும் அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் என்ன என்ன கற்கள் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கின்றன ஆண்டவருடைய அற்புதங்களை அனுபவிக்க முடியாதபடி. சரியா, நேரம் ஓடிக்கொண்டிருக்கிறபடினால் அடுத்த ஒரு கல்லை பற்றி நான் பேசப்போகிறேன். முதலாவது கல் இயேசுவின் கல்லறையை மூடியிருந்த கல். இது அகற்றப்பட்டால்தான் அந்த அற்புதத்தை அனுபவிக்க முடியும். நீங்கள் ஜெபியுங்கள், உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே என்னால் புரட்டி போட முடியாத கற்கள் என் வாழ்க்கையில் இருக்கிருந்தால் நீர் புரட்டி போடும். அந்த தூதன் எப்படி வந்து அந்த கல்லை புரட்டினானோ அது போல கர்த்தர் அற்புதம் செய்வார். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கள் என்று நீங்கள் ஜெபிக்கலாம். இப்போ அடுத்தது யோவான் 11 இன்னும் ஒரு கல்லறை கல். இந்த சந்தர்ப்பத்திலே இறந்து போனவன் லாசரு, என்ற ஒருவன் மரித்து போனான். அப்போ இயேசு அந்த இடத்துக்கு வருகிறார், பெத்தானியாவுக்கு வருகிறார், எருசலேமுக்கு பக்கத்திலே இருக்கிறது. அப்போ 38 யோவான் 11:38-39 வாசியுங்கள். அப்பொழுது இயேசு மறுபடியும் தமக்குள்ளே கலங்கி கல்லறையின் இடத்துக்கு வந்தார். அது ஒரு குகையாய் இருந்தது, அதன் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது. அடுத்த வசனம், இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே இப்பொழுது நாருமே, 4 என்றாள். இதனுடைய பின்னணியை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். லாசரு, மரியாள், மார்த்தாள் என்ற அந்த மூன்று பேரும் சகோதரர்கள். லாசரு சகோதரன், மார்த்தாள் மரியாள் சகோதரிகள். இவர்கள் ஒலிவமலையின் கிழக்கு பக்கத்திலே பெத்தானியா என்ற ஒரு சின்ன கிராமத்திலே வாழ்ந்து வந்தார்கள். கலிலேயாவில் இருந்து வரும்போது இந்த பெத்தானியாவை தாண்டி தான் எருசலேமுக்குள்ளே வர வேண்டும். ஆகவே வழக்கமாக இயேசு கலிலேயாவிலிருந்து எருசலேமுக்கு வரும்பொழுது இவர்கள் வீட்டுக்கு வந்து ஒரு நாள் 2 அங்கே தங்கி இருந்து அப்புறம் எருசலேமுக்கு பிரயாணப்பட்டு வருவார். மறுபடி போகும்போதும் அப்படியே பெத்தானியா போய் ஒரு நாள் ஓய்வு எடுத்து விட்டு தான் போவார். இப்படி போகும்போதும் சரி, வரும்போதும் சரி, இந்த லாசரு வீட்டார் இயேசுவை நன்றாக உபசரிப்பார்கள். லாசரு இயேசுவுக்கு நண்பனாய் இருந்தான், அவ்வளவு அவர்கள் நெருக்கமானவர்கள். இப்படி இருக்கும்போது லாசரு சுகவீனமாயிருக்கிறான் என்று இயேசுவுக்கு தகவல் அனுப்பினார்கள். இயேசு உடனே வரவில்லை. ஏன் வரவில்லை? இயேசு வந்திருந்தால் சுகமாக்க வேண்டி வந்திருக்கும், நண்பன் அல்லவா? அதனால் அவர் வரவில்லை. ஏன்? லாசரு மரிக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். சில நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே அன்பானவர்களே, ஆண்டவர் சில அற்புதங்களை இன்னும் நம் வாழ்க்கையிலே செய்யவில்லை, பிரச்சனை கொஞ்சம் முத்தட்டும் என்று இருக்கிறார். இதுவே கஷ்டமா இருக்கு, நீங்க இப்படி சொல்றீங்க. ஏன் தெரியுமா? லாசருக்கு சுகம் கொடுத்திருந்தால் 1000 பேர்களுக்கு கிடைத்த ஆசீர்வாதங்கள் இவனுக்கும் கிடைத்தது. அதே லாசரு மரித்து போய் உயிரோடு எழும்பினார், அது அவனுக்கென ஒரு பிரத்யேகமான ஒரு விசேஷமான அற்புதம். உங்கள் வாழ்க்கையில் சில அற்புதங்கள் உடனே நடக்காமல் பிந்தி போய் கொண்டிருக்கிறது என்றால் அது உங்களுக்கு பெரிய சந்தோஷத்தை கொண்டு வருவதற்காகவும் தேவனுடைய நாமத்துக்கு அதிகமான மகிமை வர வேண்டும் என்பதற்காகவும் தான் நடக்கிறது. இயேசு வரவில்லை, 4 பிறகு வருகிறார். ஏன் தெரியுமா? நன்றாய் கேட்டுக்கொள்ளுங்கள், நான் முதலிலே உங்களுக்கு சொன்னேன், ஆத்துமா கல்லறைக்குள்ளே 3 சுற்றி கொண்டிருக்கும். இயேசு வந்து இவனை உயிரோடு எழுப்பிவிட்டால் அவர்களுடைய மூட நம்பிக்கை தான், அவர்களுக்கு மூட நம்பிக்கை வளர்ந்திருக்கும். மூட நம்பிக்கை என்ன? அந்த ஆத்துமா சுற்றி கொண்டிருந்து விட்டு இவர் வந்து ஏதோ மந்திரம் போட்டவுடன் அந்த ஆத்துமா டைங் என்று உள்ளே போய்விட்டது என்று நினைப்பார்கள். லாசருடைய கல்லறைக்கு போனீங்களா பாஸ்டர்?
Honey, you have been to Lazarus's tomb, right? Yeah. அதில் பார்த்தீங்கன்னா அந்த கல்லறைக்கு பக்கத்தில் ஒரு ஓட்டை போட்டிருக்கும் பார்த்தீங்களா, அது அந்த அந்த ஆத்மா சார்ந்த இடையுமே அது வெளியே போகிறதுக்காக. இன்றைக்கு இஸ்ரவேல் வந்தால் அந்த லாசருவின் கல்லறை இன்றும் இருக்கிறது. 4 நாட்களுக்கு பிறகு இயேசு வந்தார். வந்து இயேசு அந்த கல்லை எடுத்து போடுங்கள் என்றால் மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே இப்பொழுதும் நாருமே 4 நாளாயிற்றே. அந்த காலத்தில் எம்பாம் எல்லாம் கிடையாது, 4 நாள் என்றால் நாரும் தானே. இயேசு அவளை நோக்கி 40வது வசனம், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொன்னார். சொல்லிவிட்டு இன்னும் விஷயங்களை சொல்லிவிட்டு 43வது வசனம் வாசிங்க. இயேசு இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். இப்போ என்னுடைய கேள்வி அன்பானவர்களே, இந்த சீலையால் சுற்றப்பட்டிருந்தது, முகமும் சுற்றப்பட்டிருந்ததெல்லாம் ஏன் எழுதியிருக்கிறது தெரியுமா? சொல்லுகிறேன் கேளுங்கள். நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு பெரிய அற்புதம் செய்கிறவர் என்று சொல்லுகிறேன் கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த இடத்திலே ஒரு விதமான கல்லறை, இது ஒரு குகையாய் இருக்கிறது என்று வாசித்தீர்கள் அல்லவா? நான் சொன்னேன் 3 விதமான கல்லறைகள் இருக்கும். ஒன்று, சாதாரணமாக ஒரு 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 மலையை குடைந்து ஒரு கல்லறை, அடுத்தது ஒரு குகை, அடுத்தது கட்டின கல்லறை. அது பணக்காரர்கள் தான் அதெல்லாம் வைத்திருப்பார்கள். இது ஒரு குகை. குகை என்றால் என்ன தெரியுமா, எப்படிப்பட்டது தெரியுமா? கீழே வரைக்கும் போகும், கீழே வரைக்கும் போகும். அந்த கல்லறைக்கு போனவர்களிடத்தில் கேட்டு பாருங்கள், இப்போ கம்பி வைத்திருக்கிறார்கள், அந்த படியெல்லாம் போட்டு, படி இருக்கிறது, முன்பும் இருந்தது, ஆனால் பிடித்து கொண்டு இறங்குவதற்கு படி இருக்கும், லைட் போட்டிருக்கிறார்கள் உள்ளே. இப்படியே இறங்கி 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 கீழே ஒரு இடத்துக்கு போய் இப்படி திரும்ப வேண்டும். திரும்பின பிறகு ஒரு ஓட்டை போல இருக்கிறது, அதில் மேலே ஒரு கல், கீழே கற்கள், அதற்குள்ளே இப்படி நுழைந்து தான் போக வேண்டும். அந்த நுழைந்து உள்ளே போன பிறகுதான் அந்த பிரேதங்கள் வைத்திருந்த அந்த கல்லறை இருக்கிறது. என்னுடைய சபை ஜனங்களோடு கடந்த நவம்பர் மாதம் போயிருந்தேன். உள்ளே போன பிறகு சில பேர் மூச்சு அடைக்கிற மாதிரி இருக்குதேன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், பயப்படாதே, லாசருவே இந்த இடத்துல தானே ஆண்டவர் உயிரோடு எழுப்பினார், சாக மாட்டாய் என்றேன். பார்த்துவிட்டு பாஸ்டர் டேனி, உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் தானே பாஸ்டர் டேனி, அவர் அதற்குள்ளே இருகின அந்த 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 ஓட்டையில் இருகினது போல நடித்தார். அதற்குள்ளே திரும்பி வரும் பொழுது அப்படியே நுழைந்து வந்து ஏறும்போது அந்த கம்பியை பிடித்து கொண்டு அந்த உயரமான படிகளிலே ஏறி ஏறி வர வேண்டும். சரியா? இப்போ நான் சொல்லுவது கற்பனை கதையல்ல, இன்றும் இருக்கிறது. இயேசுவின் கல்லறையும் இருக்கிறது, லாசருவின் கல்லறையும் இருக்கிறது, சரித்திர உண்மை. இது வந்து பூச்சாண்டி கதை இல்லை, இது உண்மையான கதை. சரியா? இப்போ அன்பானவர்களே, மேலே இருந்து என்ன சத்தம் போட்டாலும் உள்ளே கேட்காது. இயேசு கல்லை புரட்டுங்கள் என்று சொல்லிவிட்டு மேலே இருந்து லாசருவே வெளியே வா என்று சொன்னாரே, அது அவனுக்கு கேட்டது ஒரு அற்புதம். சும்மாவே கேட்காது, சும்மாவே கேட்காது. அவனுடைய சீலைகள் இன்னும் சுற்றி இருந்தனவாம். எப்படி சுற்றினார்கள் என்று சொன்னேன், உடம்பிலே மூலிகை போட்டு கீழிருந்து மேலாக ஒரு சீலை, அப்புறம் அதற்கு மேலே மூலிகை போட்டு மேலிருந்து கீழே ஒரு சீலை, அப்போ காதை சுற்றி இவ்வளவு போட்டு 4 நாட்களில் அந்த மூலிகை காய்ந்து இந்த கையில் பேண்டேஜ் போட்ட பிறகு காயுமே, அதுபோல இருந்திருக்கும். சும்மா காது திறந்திருக்கிறவனுக்கே மேலே இருந்து எவன் கூப்பாடு போட்டாலும் கேட்காது. இயேசு லாசருவே வெளியே வா என்று சொன்ன சத்தம் அவனுக்கு அந்த துணிகளுக்கு உள்ளேயும் போய் கேட்டது என்பது அதைவிட அற்புதம். சரியா? இப்போ அவனுக்கு உயிர் வந்து விட்டது.
உயிர் வராத வரைக்கும் சரி, உயிர் வந்த பிறகு சுவாசிக்க வேண்டுமல்லவா? மேலே அவன் வந்த பிறகுதான் இயேசு சொல்லுகிறார், இவனுடைய கட்டை அவிழ்த்து விடுங்கள் என்று. அந்த கட்டை அவிழ்த்து விடும் வரை கீழே உயிர் தெழும்பினவன் சுவாசித்திருக்க முடியாது. சுவாசம் இல்லாமல் அவன் அவ்வளவு நேரம் உயிரோடு இருந்தது அடுத்த அற்புதம். புரியுதா? கேட்டிருக்க சான்ஸ் இல்லை, சுவாசித்திருக்க சந்தர்ப்பம் இல்லை. இன்னும் ஒன்று, அந்த துணியை சுற்றும் போது மூக்கில், கண்ணில், காதிலெல்லாம் ஓட்டை வைப்பார்களா? இவனே செத்த பிணம், செத்த பிணத்துக்கு ஓட்டை வைப்பார்களா? இல்லை. அப்போ அவன் எப்படி பார்த்து வெளியே வந்தான்? அப்படியே அவன் பார்க்க இருந்தாலும் அது இருட்டு, அந்த குகைக்குள்ளே ஒன்றும் தெரிஞ்சிருக்காது. அப்படியும் அவன் எப்படியோ மேலே வந்தானே, அது அடுத்த அற்புதம். சரியா? இது எல்லாவற்றையும் விட பயங்கர அற்புதம் ஒன்று இருக்கிறது. என்ன தெரியுமா? இந்த சீலையால் அவனை சுற்றி இருக்கும் போது இப்படித்தானே இருந்தான். எப்படி அவன் வந்தான்? எப்படி வந்தான்? இப்படி இருந்தா நேரா நடக்கவே கொஞ்சம் இப்படி ஒரு ஃப்ரிக்ஷன் வேணும் தானே? இப்ப இப்படி ஒரு கொஞ்சம் லூசா கட்டி இருந்தா இப்படியாவது வரலாம். கையெல்லாம் இப்படி வச்சுதான் கட்டி இருக்கு. வேதம் தெளிவாக சொல்லுகிறது, அவன் மேலே வந்த பிறகுதான் இயேசு சொல்லுகிறார், சீலையை அவிழ்த்து விடுங்கள். அப்போ அவ்வளவு பெரிய, இப்போ நமக்கு இப்போ போகும் பொழுதே இப்படி கால் வைத்து இங்க பாருங்க, இதெல்லாம் நீங்க போய் பார்க்கணும். ஆண்டவரை சொல்லுங்க, ஆண்டவர் இதெல்லாம் பார்க்கணும், ஆண்டவர் இதை அற்புதங்களை ரசிக்கணும் ஆண்டவர் என்று சொல்லுங்க. கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். ஓகே, இப்படி கால் வைத்து, அப்போ அது கம்பியெல்லாம் போட்டிருக்காது, அது இப்போ டூரிஸ்ட்டுக்கு போட்டிருக்குது. லைட்டெல்லாம் இப்போ டூரிஸ்ட்டுக்கு போட்டிருக்குது. சரியா? லாசரு மேலே வந்தானே, எங்களுடைய சபையிலே உள்ள சில பேருக்கு அந்த கல்லறையிலேருந்து மேலே வரும்போது என்ன செஞ்சோம் தெரியுமா? ஒரு ஆள் முன்னுக்கு இருந்து இழுக்கும், ஒரு ஆள் பின்னுக்கு இருந்து தள்ளும். அந்த லாசரும் அந்த கட்டுக்களோடு மேலே வந்தான். ஐயோ, வா, எவ்வளவு பெரிய அற்புதம். அப்புறம் கலற்றி விட்ட பிறகு அவன் சுவாசித்து அவன் இருந்தான். இப்போ நான் உங்களுக்கு சொல்லவா, சில பேர் சொல்லுவார்கள், லாசரு மரித்திருக்கவில்லை, மயங்கி போயிருந்திருப்பான் என்று. சரி, அவன் மயங்கி இருந்தானே வைப்போமே, லாசரு மரிக்கவில்லை என்று வைப்போமே. அந்த மாதிரி மூலிகை போட்டு துணி சுற்றும் போது செத்து போயிருப்பான். விளங்குதா? எந்த எப்படிப்பட்ட உயிர்த்தெழுதல் என்றால், அடுத்த அதிகாரம் 12 அதிகாரத்தில் முதலாவது 2 வசனத்தை வாசிங்க. அதாவது லாசர் எப்படி உயிரோடு எழும்பினான். சில பேர் சொல்வார்கள், அவன் உயிரோடு எழும்பவில்லை, அவன் எழும்பினது போல சில பேர் கண்டிருப்பார்கள் என்று. வாசிங்க. லாசரும் அவர்களுடனே கூட பந்தி இருந்தான் என்றால் என்ன அர்த்தம்? லபக் லபக் என்று விழுங்கினான். இப்போ இங்கே வந்து நான் ரால் முழுங்கி வேதனைப்படுறேனே, அந்த மாதிரி நம்ம கண்டியில் ரால் கிடைக்காது, நம்ம தேயிலக்காரங்க இங்கே வந்தோன்னா ரால் கனவாய் ஓவோம், அதெல்லாம் கபக் கபக்னு முழுங்குற இல்லை. அதே போல லாசருவும் இயேசுவோடு கூட பந்தி இருந்தான். என்ன அர்த்தம்? அவன் உயிர் எழும்பினாலும் எழும்பினான், சூப்பராக எழும்பினான். முன்பாவது சுகம் இல்லாமல் இருந்தான், இப்போ சுகமா எழும்பி மகன் நன்றாக சாப்பிடுகிறான். நம்முடைய ஆண்டராகிய இயேசு அற்புதம் செய்தால் உங்க வீட்டு என் வீட்டு அற்புதம் இல்லை, அது ரியல் அற்புதம். ஆமென். அப்போ இந்த லாசரு உயிரோடு எழும்பி விட்டான். இப்போ அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அநேக அற்புதங்களை செய்திருக்கிறான். உங்களுக்கு தெரியுமா, கிறிஸ்தவர்கள் எவ்வளவு பெரிய அற்புதங்களை அனுபவித்திருக்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? எல்லாரும் எல்லா கிறிஸ்தவர்களும் கையை தூக்கி காட்டுங்க. எனக்கு ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் கையை தூக்கி காட்டுங்கள். வா, கையை கீழே போடுங்க. என்ன நடந்திருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லட்டுமா? நீங்கள் பிறக்க முன்பதாக உங்களுக்காக
இந்த அண்ட சராசரங்களையும் எல்லாவற்றையும் உண்டாக்கின ஆண்டவர் இந்த உலகத்துக்கு இறங்கி வர தீர்மானித்தார். ரெண்டு பேர் ஆமென் சொல்றாங்க. உங்களுக்காக ஐயா, உங்களுக்காக பெருசா பெருசா இன்றைக்கு காலையில என்னை வரவேற்ற போது பாஸ்டர் ஆபேல் என்னை பற்றி பெரிய பில்டப் எல்லாம் கொடுத்து இல்லாததும் பொல்லாததும் சொல்லி இல்லையா, எல்லாரும் எழும்பி இருந்து கை தட்டுங்கள் என்று இந்த எண்ணெய், ஆஃப்டர் ஆல் இந்த கண்டியிலிருந்து வந்த எண்ணெயை வரவேற்றார். சரியா? நீங்கள் கிறிஸ்தவர் ஆன போது வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த சர்வ வல்லமையுள்ள தேவர் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வந்தார். அப்படி வந்தவர் இன்னும் போகவில்லை, போவதாயும் இல்லை. இன்னும் போகவில்லை, போகிற எண்ணமும் அவருக்கு இல்லை. என்றைக்காவது அவர் இங்கிருந்து உங்களை விட்டு போனால் உங்களையும் எடுத்துக்கொண்டு தான் போவார். அவரிடத்துக்கு, அவருடைய இடத்தை விட்டு உங்களிடத்துக்கு அவர் வந்தது, ஒரு நாள் உங்களிடத்தை விட்டு அவரிடத்துக்கு உங்களை அழைத்து கொண்டு போவதற்கு. நீங்கள் பிறந்தீர்கள், எதுவாகவோ பிறந்தீர்கள், எந்த மதத்துக்கோ எந்த ஒரு விதத்திலோ ஒரு ஆணாக ஒரு பெண்ணாக பிறந்தீர்கள். இப்போ நானும் பிறந்தேன். எனக்கு சொன்னார்கள், என் அம்மாவே சொன்னார், எடா பாபு பாபு என்று தான் எனக்கு சொல்வார்கள். உன்னை பெத்ததுக்கு ஒரு எரும மாட்டை பிடிச்சி வயலில் விட்டுருக்கலாண்டான்னாங்க. ஏன்னு யோசிச்சேன்னா, அவ்வளவு நல்ல பையன்னா வயலில் போயிட்டு கிரிக்கெட் விளையாடுவோம். அப்போ அந்த வயலில் ஒரு ஓரத்தில் ரெண்டு மூணு எரும மாடு இருக்கும். அடிக்கடி அம்மா சொல்லுவாங்க, உன்னை விட எரும மாடு நல்லண்டா. ஒரு நாள் நான் உண்மையாகவே போயிட்டு எரும மாடையும் என்னையும் ஒப்பிட்டு பார்த்தேன், என்ன இதில் அவ்வளோ பெரிய ஸ்பெஷல் அப்படின்ட்டு. கலர் அது கொஞ்சம் என்னை விட கருப்பு, சரியா, சைஸ் என்னை விட கொஞ்சம் பெருசு, ஒரே ஒற்றுமை, நான் எப்படி அந்த சேத்துல புரளறனோ அதே மாதிரி எரும மாடும் புரளுது. சில பேர் மண்ணுக்கு பாரம், பூமிக்கு பாரம். சில பேருக்கு உங்களுக்கு நீங்கள் எப்படி பிறந்தீர்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் இயேசு உங்களுடைய வாழ்க்கைக்கு வந்த நாளில் அந்த பழைய உங்களை கொன்று போட்டார். பழைய நான் செத்து போனேன். அவர் கொல்லும் போது பழைய ஆளை பழைய சரித்திரத்தோடு கொன்று போட்டார். பெயர் மாத்திரம் இருக்கும், அந்த முகமும் இருக்கும். அப்புறம் அவர் ஒரு புதிய ஜீவனை கொடுத்து தேவனுடைய பிள்ளையாக மாற்றுகிறார். பரலோகத்தின் ஆண்டவர் எங்களுடைய அப்பாவாய் ஆகிறார். என்ற தெய்வமே, அந்த புள்ள வந்து ஆடிச்சு உங்களை அப்பான்னு கூப்பிடவா இல்லை அம்மான்னு கூப்பிடவா, நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணுறதுக்கு கூடிய ஒரே தேவன் நம்முடைய ஆண்டவர். ஏனென்றால் உண்மையாகவே நீங்கள் அவருடைய பிள்ளை. நீங்கள் அவர் அப்பான்னு கூப்பிட்டா என்ன, அம்மானு கூப்பிட்டா என்ன, மம்மின்னு கூப்பிட்டா என்ன, என்ன மாமின்னு மாத்திரம் கூப்பிட்றாதீங்க. ஆண்டவருடைய பிள்ளைகள், தேவனுடைய சனங்கள். 1 கொரிந்தியர் 6:19 சொல்லுகிறது, உங்கள் சரீரமானது, வாசிங்க, நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கின்ற பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயம். வாவ், இந்த சரீரம், உங்களுடைய சரீரத்தில் என்ன வியாதியும் இருக்கலாம், உங்கள் சரீரம் கட்டையானதாக இருக்கலாம். சில கட்டையர்களுக்கு கவலை, தாங்கள் கட்டையர்கள் என்று கவலைப்படாதீர்கள். சில நெட்டையர்களுக்கு கவலை, தாங்கள் நெட்டையர்கள் என்று. சரியா? நீங்கள் கருப்பாக இருப்பவர்கள் வெள்ளையாய் மாற ஆசைப்பட்டால் உங்களுக்கு ஒரு நற்செய்தி, வெள்ளைக்காரர்கள் சூரியனிலே படுத்து கிடந்து அவர்கள் எங்களை போல மாற ஆசைப்படுகிறார்கள். சரியா? இங்கே இருப்பவர்கள் ஐரோப்பாவுக்கும் அமெரிக்காவுக்கும் போவதற்கு எந்த அளவு ஆசையோடு இருக்கிறீர்களோ அதே அளவு ஆசையோடு அங்கே இருப்பவன் இங்கே வர இருக்கிறான். போய் வருகிறேன் எங்களுக்கு தான் தெரியும். எனக்குதா இக்கரைக்கு அக்கறை பச்சை. உங்களுடைய சரீரம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் இந்த சரீரத்தை பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயமாய் மாற்றியிருக்கிறார். எவ்வளவு பெரிய அற்புதம் என்று பாருங்கள். உங்களுக்கு உள்ளே அபிஷேகத்தை வைத்திருக்கிறார்.
உங்களுக்கு வரங்கள் இருக்கிறது. ஆண்டவர் இடத்துல சர்வ வல்லமையில தேவனோட பேசக்கூடிய ஜெபம் என்கின்ற ஒரு ஒரு மகத்துவமான ஆயுதம் உங்களிடத்துல இருக்கிறது. எந்த பிசாசும் எந்த பேயும் பார்த்து நடுங்குகின்ற இயேசுவின் நாமம் உங்களிடத்துல இருக்கிறது. உலகத்தின் பாவங்களை எல்லாம் துடை தெரிகின்ற அந்த இயேசுவின் இரத்தம் உங்களிடத்துல இருக்கிறது. நீங்கள் சொல்ல வேண்டியதெல்லாம் இயேசுவின் இரத்தத்தினால என்னை மூடிக்கொள்ளுங்கள் என்று. உடனே உங்களுக்கு எதிராக இருக்கின்ற பிசாசுகள் எல்லாம் அஞ்சி நடுங்கி ஓடிவிடும். உங்களிடத்துல இருக்கின்ற ஆயுதங்கள் இயேசுவின் இரத்தம், இயேசுவின் நாமம், பரிசுத்த வேதாகமம் என்கின்ற பட்டயம், இந்த உலகத்தில் இருக்கின்ற சிறந்த அணு ஆயுதங்களை விட வல்லமை வாய்ந்தவை. இன்றைக்கு இவ்வளவு பெரிய அற்புதங்களை பெற்றுக்கொண்ட அநேகர் லாசருவை போல உயிரோடு எழும்பி உள்ளேயே கிடக்கிறார்கள். இப்போ விளங்குதா? லாசருவின் கல் புரட்டப்பட்டது வெளியே உள்ளவர்கள் உள்ளே போவதற்கு அல்ல, உள்ளே இருக்கிறவன் வெளியே வர. இயேசுவின் கல்லறையை மூடியிருந்த கல் புரட்டப்பட்டது உள்ளே இருக்கிற இயேசு வெளியே வர அல்ல, வெளியே இருக்கிறவன் உள்ளே போக. லாசருவின் கல் புரட்டப்பட்டது உள்ளே இருக்கிறவன் வெளியே வர. இப்போ உள்ளே உயிரோடு எழும்பினவன் யார்? லாசரு. சரி, இப்போ அவன் எழும்பி விட்டான். எழும்பினவன் அவனுடைய அந்த அற்புதத்தை அனுபவிக்க வேண்டுமா இல்லையா சொல்லுங்கள். அவன் வெளியே வந்து தனக்காக கண்ணீர் விட்டு கொண்டிருக்கின்ற தன் சகோதரிகள் ஆகிய மார்த்தாளையும் மரியாளையும் பார்த்து கட்டி பிடித்து, மரித்தேன் ஆனால் ஆண்டவர் என்னை உயிரோடு கொண்டு வந்து விட்டார் என்று பாசத்தோடு அணைக்க வேண்டும் அல்லவா? அதற்கு இவன் வெளியே வர வேண்டும் அல்லவா? அவன் வெளியே வந்து சுவாசிக்க வேண்டும் அல்லவா? வெளியே வந்தால் தானே கட்டு அவிழ்க்கப்படும். கண் திறந்து விட்டது ஆனால் பார்க்க வேண்டுமே, வெளியே வர வேண்டுமே. இந்த சீலை அகற்றப்பட்டால் அல்லவா வெளியே நடக்கிற விஷயமெல்லாம் கேட்க முடியும். ஜனங்களோடு பேச வேண்டும், அவர்கள் பேசுவதை கேட்க வேண்டும். அடுத்த நாள் அவன் பந்தி இருந்தானாம். பந்தி இருந்தது லாசருவின் கல்லறையிலா? அவன் வீட்டிலா? யாராவது வந்து கல்லறையில் வந்து சாப்பிடுவார்களா? ஆகவே லாசருவின் வாழ்க்கையிலே கிடைக்க பெற்ற அந்த அற்புதத்தை அவன் அனுபவிக்க அவன் வெளியே வந்தாக வேண்டும். அப்போதான் அவனால் முடியும் அவனுக்கு கிடைத்த அற்புதத்தின் பெருமதியை உணர. அந்த கல் புரட்டப்பட வேண்டியிருந்தது. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள், நான் இப்படியெல்லாம் சொல்லும் பொழுது இப்படி ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்திருக்கிறார், நீங்கள் இப்படி ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள், இன்றைக்கு அதை வெளியே சொல்ல முடியாமல் அதை அனுபவிக்க முடியாமல் நீங்கள் இருக்கிறதுக்கு காரணம் அந்த சில கேவலமான கற்கள் கல்லறையை மூடிக்கொண்டிருக்கின்றன. கலாச்சாரம், பாரம்பரியம், சடங்காச்சாரங்கள், அவநம்பிக்கை, தைரியமின்மை, தயக்கம், வெட்கம், சந்தேகம், போட்டி, பொறாமை, கோபம், எரிச்சல், வைராக்கியம், துக்கம், போட்டி, இப்படி பலவிதமான கற்கள் அகற்றப்படாதபடியினால் அற்புதம் கிடைக்க பெற்ற நாம் வெளியே வர முடியாமல் இருக்கிறோம். அந்த அற்புதங்களை அனுபவிக்க முடியாமல் இருக்கிறோம். சிலருக்கு பயம், சிலருக்கு தயக்கம். நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் எனக்கு பயம் இருந்தது, தயக்கம் இருந்தது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கற்களை அகற்ற 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 என் வாழ்க்கையில் நடந்த அந்த அற்புதத்தை அனுபவிக்கக்கூடியதாக இருந்தது. எல்லாரும் எழும்பியிருப்போம். நான் உங்களுக்காக ஜெபிக்கப் போகிறேன். அன்பானவர்களே, இரண்டு விதமான கற்களை பற்றி பேசினேன். ஒரே தொழிலை செய்த கற்கள், கல்லறையை மூடியிருந்த கற்கள். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்றால் கல்லறைக்குள்ளும் அற்புதம் செய்யக்கூடியவர். எந்த ஒரு கல்லும் ஆண்டவருடைய அற்புதத்தை மறைக்க முடியாது. ஆண்டவர் அற்புதம் செய்வதற்கு எந்த ஒரு தடையும் யாராலும் போட முடியாது. ஆகவே உங்கள் வாழ்க்கையில் சில அற்புதங்களை நீங்கள் அனுபவிப்பதற்கும், எல்லாரும் கண்களை மூடிக்கொள்ளுங்க, கொஞ்சம் தியானிங்க, கொஞ்சம் தியானிங்க, கண்களை மூடிக்கொண்டு உங்களை பற்றி நீங்கள் தியானிங்க.
கிறிஸ்தவம் என்கின்ற அந்த அழகான வாழ்க்கைக்குள் எத்தனை இன்பங்கள், எத்தனை சுவாரஸ்யங்கள், எத்தனை அழகுகள், எத்தனை சௌந்தரியங்கள் கர்த்தர் வைத்திருக்கிறார். அவற்றையெல்லாம் நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களா, அல்லது கிறிஸ்தவத்துக்குள்ளே இருக்கின்ற அற்புதங்களை அனுபவிக்க முடியாதபடி வெளியே இருந்து துக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? உயிர்த்தெழுந்த இயேசுவானவர் எத்தனையோ அற்புதங்களை உங்களுக்கு செய்திருக்கிறார் அன்பானவர்களே. அது ஒன்று. அடுத்தது, கர்த்தர் ஏற்கனவே உங்கள் வாழ்க்கையில் செய்த அற்புதங்களை வெளியே கொண்டு வந்து அனுபவிக்க முடியாமல் தடைகளான சில கற்களோடு துன்பப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? முதலாவது சொல்லுங்கள், ஆண்டவரே எனக்கு காட்டும் என் வாழ்க்கையில் தடையாய் இருக்கும் கற்கள் எவை என. நான் உங்களுக்கு சொன்னேன் சிலவற்றை, மறுபடி ஞாபகப்படுத்துகிறேன். நீங்கள் ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள், ஆண்டவரே என் வாழ்க்கையிலே இருக்கிற இந்த கற்களை, இந்த தடைகளை அகற்றி போட உதவி செய்யும் ஆண்டவரே என்று. இன்றைக்கு அநேகருக்கு சந்தேகம் இருக்கிறது, ஆண்டவரால் இதையும் செய்ய முடியுமா, அந்த அளவு பெரியவரா நம்முடைய ஆண்டவர், ஒரு சின்ன தலைவலியை, ஒரு சின்ன காய்ச்சலை சுகமாக்க வல்லவர் என்று ஆண்டவரை குறித்து நம்புகின்ற அநேகருக்கு பெரிய வியாதிகளுக்கு ஆண்டவர் சுகம் கொடுக்க முடியும் என்ற நம்பிக்கை இல்லாதிருக்கிறது. ஒரு 10 ரூபாய் 100 ரூபாய் தேவைப்படும் போது அதை சந்திக்க வல்லவர் என்று ஆண்டவரை நம்புகின்ற அநேகர் லட்சக்கணக்கான ரூபாய் கடன்களை அடைப்பதற்கு அவருக்கு வல்லமை இருக்கின்றது என்பதனை உணராமல் இருக்கிறார்கள். ஆண்டவருடைய வல்லமையை வரையறைப்படுத்த வேண்டாம், குறைத்து மதிப்பிட வேண்டாம். அவர் சர்வ வல்லவர், உயிர்த்தெழுந்தவர். ஆகவே சந்தேகம் என்ற கல்லை புரட்டி போடுங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருந்து. பாரம்பரியம் என்கின்ற கல்லை புரட்டி போடுங்கள். பாரம்பரியம் நம்மை பரலோகத்துக்கு கொண்டு போகாது. பாரம்பரியம் நமக்கு தடையாயிருக்கும் எப்பொழுது பார்த்தாலும். ஆண்டவருடைய அற்புதங்களுக்கு, ஆண்டவருடைய வார்த்தைக்கு, ஆண்டவருடைய நியமங்களுக்கு எதிராக நம்மை கிரியை செய்விக்கின்ற அந்த பாரம்பரியம் என்கின்ற கற்களை உருட்டி போடுவோம். சடங்காச்சாரங்கள் என்கின்ற கற்களை உருட்டி போடுவோம். கலாச்சாரம் என்கின்ற கற்களை உருட்டி போடுவோம். தமிழர் பண்பாடு, தமிழர் கலாச்சாரம் என்று நாம் தமிழர்கள் தான், நமக்கென ஒரு பண்பாடு கலாச்சாரம் இருக்கிறது. ஆனால் என்றைக்கு அந்த கலாச்சாரமும் பண்பாடும் நம்முடைய விசுவாசத்துக்கு தடையாய் வருகிறதோ அந்த அம்சங்களை உருட்டி போட வேண்டும். சில நேரம் கற்களாய் சில மனிதர்கள் இருக்கலாம். சில மனிதர்களை நம்முடைய வாழ்க்கையில் வைத்துக்கொண்டு அவர்கள் நிமித்தம் ஆண்டவருடைய அற்புதங்களை அனுபவிக்க முடியாமலும், எங்களுக்கு நடந்த அற்புதங்களை அனுபவிக்க முடியாமலும் இருக்கிறோம். பயம், தயக்கம், வெட்கம், அதைரியம், சோர்வு, துக்கம், இந்த மாதிரியான கற்களை எல்லாம் அகற்றி போடுவோம். இப்போ வாய்களை திறந்து மெதுவாக ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள், கர்த்தாவே இந்த கற்களை அகற்றி போட எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி. தேங்க்யூ ஜீசஸ். உயிர் தெழுந்த இயேசுவின் அந்த அற்புதத்தை ரசித்தது போல அவர்கள் மார்த்தாள், மரியாள் அந்த மற்ற மரியாள், இந்த இரண்டு பேரும் அனுபவித்தது போல நானும் அற்புதங்களை அனுபவிக்க வேண்டும் ஆண்டவரே. அதுபோல என் வாழ்க்கையில் நடந்த அற்புதங்களையும் ஆண்டவரை நான் அனுபவிக்க வேண்டும். வாய்களை திறந்து நீங்கள் ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள், கர்த்தாவே எனக்கு உதவி செய்யும் ராஜா என்று. தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக நான் செபிக்கிறேன். இந்த கற்களை உருட்டி போட உதவி செய்ய வேண்டும் என்று நான் செபிக்கிறேன். பெரிய காரியம் செய்யுங்கள் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரங்களையும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனே, இரண்டு கற்களையும் குறித்து ஆண்டவரே உங்கள் ஜனங்களுக்கு நீங்கள் பேசினீர்கள். வெளியே இருப்பவர்கள் உள்ளே போய் இயேசு உயிர் தெழுந்ததை நிரூபிப்பதற்காக உருட்டப்பட்ட அந்த கல்லை போல எங்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற கற்களை உருட்டி போட உதவி செய்யுங்கள் ராஜா. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் பெரிய பெரிய அற்புதங்களை செய்திருக்கிறீர்கள் ஆண்டவரே. ஆனால் லாசருவின் கல்லறையை அடைத்து போட்டிருந்த கல்லை போல எங்களுடைய வாழ்க்கையிலும் சில கற்களை அகற்ற வேண்டியிருக்கிறது ராஜா. உதவி செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன்.
கிறிஸ்தவத்தின் இன்பமும் ஆண்டவருடைய அற்புதங்களை பெற்ற நாம் அதற்குரிய அந்த சந்தோஷங்களையும் நாங்கள் அனுபவிக்க நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யும்படி ஜெபிக்கிறேன். தடைகளை அகற்றுகிற தேவன், இந்த கற்களை அகற்றி போடும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். ஜனங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கள் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லோரும் சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமுடைய பரிசுத்தத்தை ஸ்தோத்தரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மாறுவார். ஆமே. இந்த நாள் முழுக்க நம்மோட கர்த்தர் கூட இருந்து நமக்கு செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்லுவோம். கைகளை தட்டி எல்லாரும் நம்முடைய ஆண்டவருக்கு எல்லாரும் குளோரி கரங்களை ஏற்றுவோம். ரெண்டு கரங்களை ஏற்றுங்க. கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியோடைய அந்யோன்ய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் என்றென்றும் எப்பொழுதும் தேவ சமாதானத்தோடும் தேவ சந்தோஷத்தோடும் கூட இருப்பதாக. ஆமே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் நீங்கள் செய்கிற காரியத்தில் நம்முடைய கரம் இருந்து உங்கள் எல்லாரையும் நிறைவாய் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. நம்முடைய தெய்வத்துக்கு நன்றி சொல்வோம். கேகளை தட்டி அவர் ஆஸ்வதிக்கிற தேவன்.